சன் டிவியில் இன்னைக்கு பாண்டவர் இல்லம் பிளேஸில் வந்து உட்கார போகிற புது சீரியல் புது வசந்தம். பாண்டவர் இல்லம் தாலாட்டு பிளேஸுக்கு போக தாலாட்டு முடிஞ்சு போயிடுச்சு. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃப்ரீ டைம். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான அழுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க, அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க. இந்த புது வசந்தத்தில் ஹீரோவாக நடிக்கிறது செம்பருத்தி, லக்ஷ்மி ஸ்டோர் போன்ற சீரியல்களில் காமெடியனாகவும், அதுக்கப்புறம் இப்போ ரீசண்டாக அபியும் நானும் சீரியலில் சப்போர்ட்டிங் கேரக்டர்லேயும் நடித்து நம்மை கவர்ந்த சாம் இதில் கதாநாயகனாக உயர்ந்திருக்கிறார். ரசிகர்களுக்கு அவருடைய காமெடி பிடிக்கும்ல, அது கண்டிப்பாக இந்த சீரியலில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இவருக்கு ஜோடியாக தெலுங்கு எதிர்நீச்சல் சீரியலுடைய ஜனனி கேரக்டர் பண்ணக்கூடிய சோனியா. ஆனால் தமிழ் நல்லா பேசுகிறாங்க. அப்புறம் அவங்க ப்ரொஃபைலில் போய் பார்த்தா டைரி, எதற்கும் துணிந்தவன் இந்த மாதிரி படங்கள்லாம் நான் சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போர்ட்டிங் ரோலில் நாதன் ஷாம், இவரை வந்து தற்பொழுதைய ஜி தமிழ் சீரியலான இந்திராவிலையும் முடிஞ்சு போன சீரியலான அன்பே சிவத்திலையும் பார்த்துருக்கலாம். அடுத்து விஜய் டிவி கண்ணே கலைமானே சீரியலில் நடிக்கக்கூடிய தேவி பிரியா. அடுத்து கலர்ஸ் தமிழ் இதயத்தை திருடாதே சீரியலில் நடித்த சிவகவிதா. அதே சேனல் சீரியலான சில்லுன்னு ஒரு காதல் சீரியல்லிருந்து ஸ்ட்ரெவன் அப்படின்ட்டு நமக்கு பரிச்சயமாக இன்னும் பல முகங்கள் இன்று முதல் பிற்பகல் 1:30 வரக்கூடிய புது வசந்தம் சீரியலில் இருக்காங்க. இந்த சீரியலை நீங்கள் பார்ப்பீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான அழுத்திடுங்க.